ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஏவிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பஞ்சு மாதிரி இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிற ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சோடா உப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல் எல்லோருமே நம்ம சாஃப்டான ஒரு இட்லி செய்யலாம் ஸோ அதை அளவெல்லாம் இப்போ பார்த்துடலாம் வாங்க எட்டு இஸ்ட்டு ஒன்று தான் இன்றைக்கி நம்ம அளவு போட போகிறோம் அதாவது எட்டு டம்ளர் அரிசி ஒரே ஒரு டம்ளர் நம்ம உளுத்தம்பருப்பு ஸோ அந்த ஒரு டம்ளர் தலை தட்டி நம்ம போட்டோம்னா போதும் இந்த இது வந்து நான் எட்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கோபுரம் மாதிரி ஃபுல் டம்ளர் வந்து எட்டு டம்ளர் இது வந்து என்ன கருப்பாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க இது வந்து நம்ம நிலத்தில் விளைஞ்ச அரிசி தான் குருணை அரிசி அது கொஞ்சம் கருப்பு கருப்பாக அப்படி தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதில் எட்டு டம்ளர் எடுத்திருக்கோம் எட்டு டெஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தம் எடுத்துக்கலாம் அப்புறம் இதுதான் முக்கியமான டிப் இது வந்து ஜவ்வரிசி இது வந்து கால் டம்ளர் எட்டு எட்டு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் எடுத்தோன்னா போதும் இது நான் சொன்ன மெயின் டிப் ஸோ இப்போ நம்ம அதை ஊற வச்சுட்டு அரைச்சிடலாம் ஆறு மணி நேரம் ஊற வச்சேன் ஸோ உளுத்தம்பருப்பு பருப்பு வந்து ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது பஞ்சு மாதிரி அரைக்கணும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் நான் அரை அரைப்பேன் ஸோ இப்போ பாருங்கள் ஆக்சுவலி இந்த கிளிப்பு முன்னாடி கிளிப் மிஸ் ஆகிடுச்சி ஸோ இது பார்த்து அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக நைஸாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி ஜவ்வரிசி அப்புறம் வெந்தயம் இது மூணும் சேர்த்து ஊற வச்சுது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டுடலாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் அப்பப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஒரு டைம் வந்து எடுத்து எடுத்து பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு கால் மணி நேரம் தான் ஆயிருக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட ஆகிருக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் அரிசி அரிசியாக தான் இருக்கும் ஸோ சைட்லலாம் தள்ளி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஓடட்டும் அப்பப்போ தண்ணி மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த இட்லி தேவையான அளவு அதாவது இட்லி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் இப்படி இப்படி கையில் நம்ம பண்ணுறப்போ அந்த லைட்டாக அரிசி தேவையில ரொம்ப லைட்டாக ஸோ இப்போ கல்லெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவையும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் உளுத்த உளுத்த மாவு ஸோ இது வந்து நல்லா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா பரபொரன் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கரண்டியில் மிக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம் பட் அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைட்லலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் நாளைக்கு டிஃபனுக்கு ஏன்னா வந்து ஒரு முக்கால்வாசி கம்மியாக தான் நம்ம வைக்கணும் இல்லைனா பொங்கி வந்துடும் ஸோ அதனால் இது டிஃபனுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வந்து நம்ம புளிக்க வைக்கணும் ஸோ பனிக்காலத்தில் புளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பட் வெயில் காலத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும் நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து நான் இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஸோ இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு தண்ணி மட்டும் வேறு எதுவுமே கிடையாது சோடா உப்பு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இட்லிக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்கும் ஸோ இட்லி பாத்திரம் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும் ஸோ இது ஒரு சின்ன டிப் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி டென் டு டுவெல் மினிட்ஸ்குள்ளே கண்டிப்பாக இட்லி வந்து வெந்து வந்துடும் ஸோ அப்படி பார்த்ததும் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணலாம் கத்தி வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி குத்தி எடுக்கும் போது சுத்தமாக ஒட்டாமல் வரணும் ஸோ இப்போ கரெக்டாக வெந்து வந்திருக்கு ஸோ ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இப்படி நம்ம இப்படி அமைக்கி பார்த்தோம்னாவே அது சாஃப்டாக இருக்கிறது தெரியும் ஸோ இப்போ பிச்சு பார்க்கலாம் பார்த்திங்களா பஞ்சு மாதிரி பிக்கு வருது ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு டிப் தான் அந்த ஜெவ்வரிசி வந்து நம்ம கால் டம்ளர் அண்ட் அந்த அளவுகள் எட்டு இஸ்ட்டு ஒன்று அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது மட்டும் கரெக்டாக நம்ம ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா எல்லாருமே சூப்பராக சாஃப்டாக இட்லி கண்டிப்பாக செய்யலாம் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டாட்டா பாய்